ரெஸ்லிங் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் தமிழ் நெட்ஒர்க். இன்னைக்கு நாம இந்த வீடியோல மேலும் ஒரு ஸ்மாக்டவுன் ரெஸ்லரை அதிரடியாக நீக்கிய WWE அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். WWE இந்த கோவிட் பேண்டமிக் பீரியட்லயே குறிப்பா 2021 நிறைய ரெஸ்லர்ஸை தேவையில்லாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஜெஃபாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இதே பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த ஷாக்கிங்லேருந்து மீள்றதுக்கு முன்னாடி மேலும் ஒரு ஷாக்கிங்காக ஸ்மாக்டவுன் பிராண்டை சேர்ந்த டோனி ஸ்ட்ராமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோனி ஸ்ட்ராமை பொறுத்த வரைக்கும் புதுசாக NXT-லேருந்து ஸ்மாக்டவுனுக்கு டிராஃப்ட் செய்யப்பட்ட ரெஸ்லர். இவங்க ஸ்மாக்டவுனுக்கு டெபியூட் ஆகிறதுக்கே பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. டோனி ஸ்ட்ராம் வருவாங்கிற மாதிரி பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்து ஒரு பெரிய டெபியூட்டாக தான் கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு பெரிய புஷ் இருக்கும் எதிர்பார்த்தோம். ஏன்னா இவங்க NXT UK-லே சாதிச்ச ரெஸ்லர். இவங்க NXT UK மாதிரியான பிராண்டில் பயங்கரமாக டாமினேட் பண்ண ரெஸ்லர். இவங்க ஸ்மாக்டவுனுக்கு வரும்போது இவங்க மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இவங்களுக்கு ஆரம்பத்தில் நல்ல மேட்சஸ் கொடுத்துட்டு வெற்றிஸ் கொடுத்துட்டு ஃபியூச்சரில் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆரம்பத்திலேயே யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நம்ம சார்லட் ஃபிளேர் கூட ஃபியூட் வச்சுட்டாங்க. சார்லட்டுக்கும் டோனி ஸ்ட்ராமுக்கும் ஸ்மாக்டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு ரீசெண்டாக கூட ஃபியூடு போயிட்டு தான் இருந்துச்சு. சரி, ஆரம்ப ஃபியூடே பெரிய ஃபியூடாக இருக்கணும், ஹைப் ஏற்றணுங்கிறதுக்காக ஸ்மாக்டவுன் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் இறக்கி விட்ருக்காங்க அப்படிங்கிற தாட்டு தான் இருந்துச்சு. காரணம், இவங்களுக்கு ஸ்மாக்டவுனில் டெபியூட் ஆகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. ஏன் ரீசெண்டாக கூட இந்த டே ஒனுக்காக தான் இந்த ஃபியூடை பெருசாக பில்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் கூட தோணுச்சு. அந்தளவுக்கு இந்த சார்லட் டோனி ஸ்டாம் ஃபியூடை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. நேற்று டோனி ஸ்டாம் WWE-லேருந்து வெளியே போகிறதுக்கு அவங்களாவே ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு. அது பெரிய லெவலில் நம்பப்படலை. காரணம், அவங்க ஒரு ஃபியூடில் இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வெளியே போவாங்களாங்கிற டவுட் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு நியூஸை உறுதிப்படுத்துகிற விதமாக டோனி ஸ்ட்ராம் இன்றைக்கி WWE அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மற்ற ரெஸ்லர்ஸோட நார்மல் ரிலீஸ் மாதிரி இல்லாமல் ஒரு கேஷுவலாக டோனி ஸ்ட்ராம் நான் வெளியே போகிறேன் சொல்லி ரிக்வஸ்ட் பண்ண மாதிரியும் ஓகே நீங்கள் போயிட்டு வாங்கிற மாதிரி கேஷுவலாக WWE டோனி ஸ்ட்ராம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கும் WWE-க்கும் ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னா ரீசெண்டாக WWE உமன்ஸ் டிவிஷனில் புது ரெஸ்லர்ஸை நிறைய பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் டோனி ஸ்ட்ராமுக்கு ஒரு முக்கியமான பங்குண்டு. அப்படி ஹைப்பில் எதிர்பார்க்கப்படுற ஒரு டோனி ஸ்ட்ராம் திடீர்னு ஷாக்கிங்காக WWE-ஆல் ரிலீஸ் செய்யப்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம்தான். இதை பற்றினா எந்த விதமான அஃபிஷியல் நியூஸும் அஃபிஷியல் சோர்ஸும் WWE-லேருந்து வரல. இன்னும் ஒரு நாள்லையோ கொஞ்ச நேரத்துலையோ கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.